வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செம்ம 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 நியூஸ் கிடச்சிருக்கு சென்னை என் எஃப்சி ஃபேன்ஸுக்கு. ரஃபேல் கிரவலாரோ ஸ்டேஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் சென்னை என் எஃப்சி வந்து இந்த வருஷம் ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அட்டாக்கிங் பிளேயருக்கு தேடிட்டு இருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்க ஒரு பிளேயர் யாராக இருக்கும், அப்புறம் மொரிஷியோவும் ஹரிடேனே சண்டானாவும் சிஎஃப்சி கூட லிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸும் வந்து ஃபேன்ஸுக்கு கிடச்சிருக்கு. அதோட சேர்த்து வந்து இந்த வீடியோவில் நிறைய ஐஎஸ்எல் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை எஃப்சியோடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, ரஃபேல் கிரவலாரோ தான் இந்த ஐஎஸ்எல் சீசனுடைய கோல் ஆஃப் த சீசன் அவார்டை வாங்கிட்டார். ஸோ ஃபைனல் மார்சிலினியோ கூட போட்டி போட்டதில் அவர் ஜெயிச்சிட்டார். போன வருஷம் கேபிஎஃப்சி ஃபேன்ஸ் இதை தடுத்தாங்க, ஆனால் இந்த வருஷம் யாராலையும் தடுக்க முடில. ஸோ டான் ஆகிட்டார். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த எக்ஸ்க்ளூசிவான நியூஸுக்கு வருவோம். ஸோ நம்ம ஃபேன் ஒருத்தர் ட்விட்டரில் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராஃபா ஸ்டே எக்ஸ்பெக்டட் டு ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக ராஃபா ஸ்டே ஆவார், அதில் எந்த விதமான டவுட்டும் யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும், இந்த கிளப் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாகவே காட்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து ஒரு இன்னொரு ரஃபேல் கிரவலாரோ மாதிரி இன்னொரு அட்டாக்கிங் பிளேயருக்கு போகிறாங்க, அதுவும் அவங்களுக்கு ஐஎஸ்எல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது நிச்சயமாக எந்த டீமாக வேணால் இருக்கலாம், பட் அது யாருன்னு நமக்கு தெரியலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு தப்பான ஒரு நியூஸாக இல்லை இது எப்படி பார்க்குறதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நானுமே சரி எலிசாபியா லீவ் ஆகிட்டாரு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லும்போது நம்பினேன். பட் அதை ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்றது நான் கூட இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிசாபியா லீவ் ஆக போகிறாரு அப்படின்னு அவர் போட்ட அந்த ஸ்டோரியிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் கூட நிறையா ஃபார்வேர்டுங்கதாச்சு. அப்போ பார்க்கும்போது ஓகே எலிசாபியா லீவ் ஆகிட்டாரோ அப்படின்னு தான் திட்டத்தட்ட எல்லோரும் சொன்னதை நாமளும் நம்பிட்டோம். பட் அதுக்கப்புறமா அதை தேடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது புரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாமளும் கூட அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரியான ஒரு இதை வந்து யாரோ ஒருத்தங்க லீவ் ஆகிட்டாங்கன்னு நம்பும் போது அதை நம்மளையும் நம்ப வச்சிட்றாங்க. ஸோ அதான், பட் அவர் இன்னும் லீவ் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தெளிவாக வந்த சோர்ஸ் படி தெரியுது, அவர் இன்னும் லீவ் ஆகலை அப்படிங்கிறது மட்டும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா அந்த ஒரு ட்வீட்டை வந்து 50-50 காலாக எப்படி வேணால் பார்க்கலாம். மேபி இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்க மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு அவர் இருக்குங்கிற மாதிரியே நம்புவோம், பார்க்கலாம் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிடானே சண்டானாவும் டைகோ மொரிஷியோவும் சிஎஃப்சி கூட லிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லிங்கில் இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மேபி சென்னையின் வந்து இதெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு இது ஒன்றும் வேலைக்காகலை அப்படின்னு இப்போ வந்து வேறு எங்கேயாவது வேறு கிளப்ஸ் இல்லைனா அதர் பிளேயர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம்டாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிடானே சண்டானாவும் டைகோ மொரிஷியோவும் சிஎஃப்சி கூட டாக்கில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஓரளவு தெரிய வந்திருக்கு. பட் இப்போ இதை வச்சு ஃபேன்ஸ் என்ன நினைக்கணும்னா, கிளப் வந்து ஒரு நல்ல பாசேஜில் தான் போயிட்டுருக்காங்க, நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு என்ன வேணும்னு இப்போ தான் சென்னையின் மேனேஜ்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க. இந்த சீசன் வந்து ஃபேனுக்கான ஒரு சீசனாக, நம்ம உயிருக்கு உயிரான ஃபேன்ஸுக்கான சீசனாக கொடுக்கணும் அப்படின்னு கிளப் வந்து ஒரு நல்ல ட்ராக்கில் போயிட்டுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ கலேகோ வந்து அந்த ரூமரில் வந்திருந்தார், அதெல்லாம் வரமாட்டார்னு நமக்கே தெரியும். பட் இதுக்கப்புறமா வந்திருக்கிறது என்னென்னு பார்க்கணும். ரிமைனிங் ஸ்லாட்ஸ்லாம் எப்போ ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே புது ஃபேஸஸ் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பேர் தான் இந்த வருஷம் ஐஎஸ்எல்ல இருந்து வருவாங்களா இல்லை ரஃபா மட்டும்தான் வருவாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு எல்லாமே புது பிளேயர் அப்படிங்கும் போது இஸ்மாவுக்கு நன்றி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து ஓப்பனாக தெரியுது. அதே மாதிரி இனஸ் இப்போ வச்சுமோ அப்படின்னு தோணுது. ஸோ இது வந்து எப்போ வேணால் இந்த சுச்சுவேஷனுக்கு மாறலாம். மேபி அந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் கிடைக்கலனா
மேபி நமக்கு இனஸ் எலியே கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ மெமோவும் அப்போனா மேபி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதுலேருந்து லான்சாவும் ரிலீஸ்டு அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. பட் இப்போதைக்கு ஃபேன்ஸ் வந்து ராஃபா ஸ்டே அப்படிங்கிறதே ஒரு பெரிய 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 சரவெடி நியூஸ், அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ். அப்படிங்கும் போது இந்த நியூ ஃபேஸஸ் எல்லாம் கோச் எப்போ ஃபைனலைஸ் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூ ஃபேஸஸ்லாம் அந்த எம்டி ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது கோச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை, அந்த கோச்சுக்கு என்ன பிளேயர்ஸ் வேணும், எந்தெந்த ஸ்லாட்டில் எந்த மாதிரியான பிளேயர் வேணும் அப்படிங்கிறத இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த வருஷம் வந்து நிச்சயமாக அவங்க பண்ணுற மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தாறுமாறான சீசனாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே புதுசு. பார்க்கலாம் சென்னை எஃப்சியுடைய இந்த வருடம் வந்து அவங்களுடைய சைனிங்ஸும் சரி, அவங்களுடைய பிளேயிங்கும் சரி, அவங்களுடைய கோச் யார் வர போகிறாங்க, எல்லாமே மாஸாக இருக்கும்னு நம்புவோம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில ஐஎஸ்எல் நியூஸஸை போய் கவர் பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் ஜுவண்டஸ் வந்து இப்போது ஒரு அகாடமி ஓப்பன் பண்ண போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம், கொச்சி, அப்புறம் கோட்டயம். ஸோ இங்கே மூணுத்துலேயும் அவங்க ஒரு அகாடமிங்கிறது நிச்சயமாக இப்போ ஓப்பன் பண்ணுறதாக இருக்காங்க. ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பிராண்ட் வேல்யூ, அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ வந்து ஏஷியாவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜுவண்டஸ் வந்து இந்த மூவ் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறமா நான் ஒன்று சொல்லுவேன், இனிமே கேபிஎஃப்சிக்கு டிபாலோ, பஃபோன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரூமர்ஸில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்டு தானே, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி எஃப்சி கோவா விசஸ் அல்வாகடா எஃப்சி, அந்த மேட்ச் வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கு எஃப்சி கோவாவுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த குரூப்பில் மூணாவது இடத்துல இருக்காங்க. அவங்க மேலே போகணும்னா திஸ் குட் பி மோர் க்ரூஷியல். அன்றைக்கே வந்து அல்ரியான் எஃப்சிக்கு மேட்ச் இருக்குது. ஸோ எஃப்சி கோவாவுடைய அந்த நாள் இன்றைய நாளான பர்ஃபாமன்ஸ் தான் அவங்கள அந்த குரூப்பில் எங்கே போய் அவங்கள உட்கார வைக்க போகுதுங்கிற முடிவு பண்ணும்போது எனக்கு கேட்டால் த மோஸ்ட் க்ரூஷியல் மேட்ச் வாதம். எப்படியாவது ஜெயிக்கணுங்க எஃப்சி கோவா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஐ லீக்ல இப்போ ஒரு சில நியூஸஸ் கிடச்சிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐஎஃப்எஃப் வந்து ஜம்மு காஷ்மீர் ஃபுட்பால் அசோசியேஷன்கிட்ட ரெண்டு கிளப்ஸை வந்து இப்போ வந்து ஐலீக்குள்ளே, ஜம்மு காஷ்மீர்லேருந்து ரெண்டு கிளப்ஸை வந்து ஐலீக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இருந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் பேஸ்டு கிளப்ஸ் எல்லாமே யார் யார் ஐஎஸ்எல் போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு என்ட்ரி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஜம்மு காஷ்மீர்லேருந்தும் ஃபுட்பால் ஐஎஸ்எல்குள்ளே ஏதாவது கொண்டு வரணும், ஜம்மு காஷ்மீர்லேயும் ஃபுட்பால் இருக்கிறது தெரியணும், அங்கேருந்தும் நிறையா பிளேயர்ஸ் வந்து நேஷ்னல் டீமுக்கு வரணும், ஐஎஸ்எல் ஆடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் ஏஐஎஃப்எஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. மேக்ஸிமம் எல்லா நியூஸஸும் கவர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோ